சொல்றி. சீக்கிரமா கிளம்பிட்டு போல. நான் இப்போதான் எழுந்திரிச்சேன். தெரியும், அதான் நானே கிளம்பிட்டேன். தெரியும், அதான் நானே கிளம்பிட்டேன். நீ இந்த மேட்ச் பாதியிலேயே தூங்கிட்டேன். ஜெயிச்சிட்டோமா நம்ம? நீங்க தோத்துட்டீங்க, எம்ஐ தான் வின்னு. நீங்க தோத்துட்டீங்க, எம்ஐ தான் வின்னு. நான் சொல்லிதான் நீ மேட்சே பார்க்க ஆரம்பிச்ச. நேற்று வரைக்கும் சிஎஸ்கே சப்போர்ட், இன்னைக்கு என்ன எம்ஐக்கு சப்போர்ட்டா? சும்மா சொல்லு, யார் ஜெயிச்சா? மஞ்ச சட்டையா ப்ளூ சட்டையா? அடேங்கப்பா, நான் என்ன ராஜேஷ் மாதிரி மேட்சுக்கு மேட்சுக்கு டீம் மாத்திர பச்சை வந்து நினைச்சிட்டு இருக்கியா? ராஜேஷ் மாதிரி மேட்சுக்கு மேட்சுக்கு டீம் மாத்திர பச்சை வந்து நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், இப்போ எதுக்கு எங்க அப்பாவை இழுக்குற? அவர் பேரெல்லாம் சொல்ற. உங்க அப்பா இல்ல, ஆபீஸ்ல இருப்பானே ராஜேஷ், அவனை சொன்னேன். உங்க அப்பா ராஜேஷ், அவனை. மரியாதையா பேசு. தப்பா பேசாத. ஏன் கோபப்படுற? என்னத்தை தப்பா பேசிட்டேன்? ஏன் என்னத்தை தப்பா பேசிட்டேன்? ஆமா, நீங்க பண்றதெல்லாம் சரி, நாங்க பண்ணாதான் தப்பு. போனை வை. ஹலோ, சிக்னல் வேற கிடைக்கல. இந்த நெட்வொர்க் காரண. வெல்கம் சார், பேட்டில் கஸ்டமர் கேர் அழைத்ததற்கு நன்றி. சொல்லுங்க சார், உங்கள்கிட்ட பேசியிருக்கிறது பேட்டில் சூர்யா. உங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவைப்படுது? என்ன எத்தனை நம்பர் அமுத்த வேண்டியதா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு? என்ன நெட்வொர்க் வச்சிருக்கணி? கால் கூட ஒழுங்காக. சரி சார், நீங்கள் சொல்றது ஒழுங்காக கேட்கல, ஸ்டக்காகி கேட்குது சார். அதான் என் பிரச்சனை. சரி சார், சிரமத்துக்கு மன்னிக்கவும். உங்கள் சிக்னல் வீக் ஆனதுனால உங்கள் கால் ட்ராப் ஆயிருக்கலாம் சார். சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் கனெக்ட் ஆகும் சார். அதெல்லாம் பண்ணியாச்சு. அது ஏன் உங்கள் நெட்வொர்க்கில் மட்டும் இந்த ப்ராப்ளம் வருது சார்? நீங்கள் கால் பண்ண நம்பர் வந்து வேறு நெட்வொர்க் நம்பரா சார்? ஆமாம், பியோ சிம் தான் கால் பண்ணேன். என்ன பிரச்சனை, தெளிவாக சொல்லு சார். நீங்கள் கால் பண்ணும்போது நம்பர் டைப் பண்ணி கால் பட்டனை அமுக்கிற உடனே உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு சிக்னல் பக்கத்தில் இருக்க டவருக்கு போகும் சார். டவரை வந்து நம்ம பேஸ் டிரான்ஸ்ரிசீவர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேருந்து ஒயர் வழியாக அதே சிக்னல் பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலருக்கு போகும். இந்த பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலரை பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஎஸ்சி தான் சார் அந்த ஏரியாவில் இருக்க எல்லா டவரையும் மானிட்டர் பண்ணும். இப்போ பிஎஸ்சியில் இருக்க இந்த சிக்னல் பக்கத்தில் இருக்க எம்எஸ்சிக்கு போகும் சார். எம்எஸ்சி அப்படின்னா மொபைல் ஸ்விட்சிங் சென்டர். இந்த சென்டரில் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் டீடைல்ஸ், அதாவது உங்கள் நேம், அட்ரஸ், உங்கள் ஃபோனில் பேலன்ஸ் இருக்கா இல்லையா, நீங்கள் எந்த டவர் லொக்கேஷன் கீழே இருக்கீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பியோவோட எம்எஸ்சிக்கு இந்த கால் ரிக்வெஸ்ட் அனுப்பும். இப்போ இந்த கால் ரிக்வெஸ்ட் பியோட எம்எஸ்சிக்கு போன உடனே அந்த ரிசீவரோட டீடைல்ஸ், அதாவது அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கா இல்லையா, அவர் எந்த பிஎஸ்சி கீழே இருக்கார், அவர் பக்கத்தில் இருக்க டவர் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எம்எஸ்சியில் இருக்க இந்த சிக்னல் பிஎஸ்சிக்கு போகும். பிஎஸ்சிலேருந்து டவருக்கு போகும். டவர்லேருந்து ஒரு கால் ரிக்வெஸ்ட் ரிசீவரோட ஃபோனுக்கு போகும். அப்போ தான் கால் கனெக்ட் ஆகிட்டு ஃபோன் ரிங் ஆகுது. இந்த மாதிரி தான் சார் பேசிக் 2G ஒர்க் ஆகும். நம்மளோட கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரோட எம்எஸ்சி வரைக்கும் தான் சார். பியோட எம்எஸ்சி அந்த சைட் ஏதாவது ப்ராப்ளம் தான், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது சார். சாரி. அப்படி பார்த்தா ஊ சைட்லேருந்தே ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நான் உன் கூட பேசும்போது தானே ஸ்டக் ஆச்சு. நீ பேசினதில் எதுலேயுமே வந்து சேட்டலைட்னு ஒன்று வரவே இல்லையே, இவ்வளவுமா நடக்குது? ஆமாம் சார், இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த நேரத்தில் தான் நமக்கு பீப் 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 அந்த மாதிரி சவுண்டெல்லாம் நம்ம கால் பண்ணும்போது கேட்குது. சேட்டலைட்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை சார். மோஸ்ட் ஆஃப் த கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டவர்லேருந்து எம்எஸ்சி, எம்எஸ்சிலேருந்து டவர், இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் சார் கனெக்ட் ஆகும். இன்டர்நேஷனல் கால்ஸ் கூட சேட்டலைட்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது சார். கடல் வழியாக கேபிள்ஸ் வழியாக தான் போகும். அந்த காலத்துலலாம் செல்ஃபோன் வந்த புதுசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ரேஞ்ச் டவரால் 50 கிலோமீட்டர் வரை கனெக்ட் பண்ண முடியும். இந்த டவர்ஸால் ஆவரேஜாக 100-80 கால் வரை ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் செல்ஃபோன்ஸோட எண்ணிக்கை அதிகமானதுக்கு அப்புறம் இவ்வளோ பேரையும் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. இதனால் டவர்ஸோட ரேஞ்சை கம்மி பண்ணி நிறையா டவர்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டவர் எந்த அளவுக்கு ரேஞ்ச் கவர் பண்ணுதோ அதை தான் நம்ம ஒரு செல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லும் சேர்ந்தது தான் செல்லுலார் நெட்ஒர்க். இதனால தான் நம்ம ஃபோனை கூட செல்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சார், இந்த செல் டவரோட பிளேஸ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ சென்னை எடுத்துக்கலாம். சென்னையில் நம்ம ஒரே ஒரு லாங் ரேஞ்ச் டவர் மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா யூசர்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்க முடியாது. இதனால் சென்னையை சின்ன சின்ன ரீஜனாக பிரித்து ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் டவர் வைப்பாங்க. ஒரு ரீஜனில் எவ்வளோ செல் டவர்ஸ் இருக்கணுங்கிறது அந்த ஏரியாவோட பாப்புலேஷன் பொறுத்து மாறும். உதாரணத்துக்கு இந்த டி நகர், அண்ணா நகர் மாதிரி அதிக பாப்புலேஷன் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களை விட அதிகமான டவர்ஸ் பிளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ஏரியாவில் செல் நெட்ஒர்க் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு இந்த குட்டி குட்டி செல்ஸ் எல்லாம் சில பேட்டர்ன்ஸில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சர்க்குலர், ஸ்கொயரு, ஹெக்ஸகனல், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இந்த செல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதில் இருக்க இந்த சர்க்குலர் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம செல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் டெட் சோன்ஸ் ஒரு வாய்ப்பு இருக்குது. டெட் சோன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னலே கிடைக்காத இடம். இதை தவிர மற்ற பேட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெக்ஸகனல் பேட்டர்னால் பார்த்தீங்கன்னா அதிக ஏரியாவை கவர் பண்ண முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட சில நேரங்களில் இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் கூட சில இடங்களில் நம்மளால் டவர் வைக்க முடியாது, அதனால் அங்கே டெட் சோன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இருந்தால் கூட இந்த மாதிரி டவருக்கு சிக்னல் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கும் டவருக்கும் நடுவில் ஏதாவது அப்ஸ்டக்கல், லைக் நீங்கள் வந்து ஒரு சப்வேலையோ இல்லை அண்டர் கிரவுண்ட்லேயோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிக்னல் உங்களுக்கு கிடைக்காது சார். அந்த மாதிரி ஒரு டெட் சோனில் நீங்கள் இருக்கலாம் சார். இதனால தான் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன் சார். இல்லையே, என் ஃபோனில் சிக்னலாக இருக்கு. ஓகே சார், இந்த மாதிரி கால் ட்ராப் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டு ரீசன் கூட இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காலரா ரிசீவர் வந்து பஸ்லேயோ கார்லேயோ மூவ் ஆகிட்டே இருக்காங்கும் போது ஃபோனோட கனெக்ஷன் வந்து டவர்லேருந்து டவர் மாறிட்டே இருக்கும்.
இப்படி ஃபோனோட டவர் வந்து எதை பொறுத்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சிக்னல் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் நடக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டைம் நம்ம கொடுக்காம நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கால் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால தான் சார் நம்ம ஃபோன் பேசும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகணும், அப்போ தான் வந்து கால் வந்து கட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி கால் ட்ராப் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் கூட இருக்குது சார், என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்க இடத்துல அதிகமான க்ரௌட் வந்து மொபைல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க டவரால் வந்து அவ்வளோ பேரை மேனேஜ் பண்ண முடியாது, இதனால கூட வந்து கால் வந்து ட்ராப் ஆகும். உதாரணத்துக்கு நியூ இயர் டைமில் வந்து கால் ட்ராப் ஆகிறதுக்கு வந்து காரணமே இதுதான். அப்படிலாம் இல்லையே, இரு கீழே ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதான் போல இருக்குது. ஆமாம் சார், உங்கள் ப்ராப்ளம் என்னென்னு இப்போ நல்லாவே தெரியுது. உங்களை சுற்றி நிறையா க்ரௌடு இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் கால் வந்து பிளாக் ஆகிருக்கு. இதுக்காக சிறிது நேரம் கழித்து நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கால் கனெக்ட் ஆகும். சாரி, பிரச்சனை எங்கேயோ வச்சுட்டு தேவையில்லாமல் உங்களை கத்திட்டேன், ஒய்ஃப் வேறு டென்ஷன் பண்ணிட்டேன். அதான், தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன விஷயம், என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டு காமாக ஸ்வீட்டாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சால்வ் ஆகும் சார். இதே மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கஸ்டமர் கேட்ட காண்டக்ட் பண்ணுங்கள் சார். பேட்டரியில் எழுத்த மிக்க நன்றி. எதுக்கு கால் பண்ண? கடுப்பேத்துனது பார்த்தாதான். ஏய் புரிஞ்சுக்கோ, வார்த்தையை விடாத. ஏய் புரிஞ்சுக்கோ, வார்த்தையை விடாத. நீ தான் தப்பா வார்த்தையை விட்ட. அப்பாவெல்லாம் மரியாதை இல்லாம பேசுன. இப்படி நான் உங்க அப்பாவை பேசினா சும்மா இருப்பியா? ஏய் என்ன நான் தப்பா வார்த்தையை விட்டேன்? என்ன உங்க அப்பாவை நான் தப்பா பேசுனா? நான் தான் தப்பா வார்த்தையை விட்டேன். உங்க அப்பாவை நான் தப்பா பேசுனா? நீ மரியாதையா பேசு, அப்புறம் நான் உங்க அப்பா மரியாதையா பேசுறேன். நான் உங்க அப்பா மரியாதையா பேசுறேன். இந்த CSK தொகுதி எனக்கும் ஒருத்தம் தான். இந்த CSK தொகுதி எனக்கும் ஒருத்தம் தான். சும்மா CSK வச்சு கிண்டல் பண்ணதுலாம் ஓவரா பண்ணிட்டு இருக்க. சும்மா CSK வச்சு கிண்டல் பண்ணதுலாம் சீரியஸா சொல்றேன், உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? நிலைமை நல்லா இருக்க முடியாதா? சீரியஸா சொல்றேன், நிலைமை நல்லா இருக்க முடியாது. ஹலோ ஹலோ